எல்லாருக்கும் வணக்கம். Jan 2023 ப்ராஃபிட் அப்டேட் பண்ணிட்டேன், பண்ணது வந்து 2%. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஜான் வந்து நல்லா தான் போச்சு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரையும். பட் கடைசி நாளில் கொஞ்சம் சொதப்பினால கொஞ்சம் நல்ல ஒரு மந்த்தை நானே சொதப்பிட்டேன் தான் நினைக்கணும். டீசெண்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, இருந்தாலும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து போகிற வேகத்திலே தான் போயிட்டுருக்கு. எதுவும் ஏற்றணும்னு நினச்சோன்னா நம்ம மேலே ஏறிடுச்சுன்னா பிரச்சனையாக மாறிடும். இப்போதைக்கு வரையும் டீசெண்டாக போயிட்டுருக்கு, 16.5% கிட்ட. அதுக்கப்புறம் 7 lakhs ப்ராஃபிட் கிட்ட போயிட்டுருக்கு. ஓகே, இது ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான். எப்பயுமே டீசெண்டாக இருந்தாலே போதும், ஓவராக எதுவும் பண்ண தேவையில்லன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அப்டேட் பண்ணிட்டேன், வேணா கம்யூனிட்டி போஸ்ட்ல பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செபி வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ். ஸோ சொல்ல வரது என்ன அப்படின்னா, 89% ஆஃப் பீப்புள் லாஸ் பண்ணுறாங்க, 11% ஆஃப் பீப்புள் ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த பேப்பரை கண்டிப்பாக படிக்கணும், படித்து அட்லீஸ்ட் ட்ரேடிங் வந்து ஈஸியான பிஸ்னஸ் இல்லை கஷ்டமானது அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் அதை.